Hello students, in the video, 11th chemistry, chapter 1, basic concepts of chemistry and chemical calculations, disproportionation reaction na enna paakaporum. Idu vandu auto redox reaction solvanga. Ippo oru redox reaction la ore compound vandu reduction a irukum oxidation a irukum andha maari irukkudiyadha vandu disproportionation reaction solvanga. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதில் ரெண்டு அட்டம் இருக்கு கார்பன் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு. இதில் கார்பன் வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்கும் ஆக்சிஜன் வந்து ரிடியூஸ் ஆயிருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஆட்டம் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஆயிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்குது இது வந்து டீகம்போஸ் ஆகி H2O-ஆகவும் ஆக்சிஜனாகவும் பிரியுது. இது இப்போ பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கே ஆக்சிஜன் வந்து 3 இருக்குது இங்கே 2 இருக்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து இங்கே 2 போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்பராக வந்து போட்டு ட்ரை பண்ண வேண்டியதாக ஒவ்வொரு நம்பராக போடும்போது பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க வேண்டியதுதான். இங்கே ஹைட்ரஜன் வந்து 4 இருக்கா ஸோ நம்ம இங்கேயும் போடும்போது ஹைட்ரஜன் வந்து 4 ஆகிடும் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 2, 3, 4 ஆகிடும். ஸோ இங்கே 2 இங்கே 2 ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. இதில் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துலையும் +1 தான் இந்த இடத்துலையும் +1 தான். ஸோ இதில் எந்த சேஞ்சுமே ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எந்த சேஞ்சுமே ஆகலை. ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இப்போது H2O2-ல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஹைட்ரஜனுக்கு வந்து +1 ரெண்டு ஹைட்ரஜனுக்கு வந்து +2 ஆக்சிஜனுக்கு நமக்கு தெரியாது ஸோ 2x ரெண்டு ஆக்சிஜன் இருக்குல்லே அதனால் நெட் சார்ஜ் வந்து 0. ஸோ 2x = -2 வரும் அப்போ x = -1 இதுதான் வந்து H2O2-ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். இந்த H2O-க்கு வரும்போது ஹைட்ரஜனுக்கு வந்து +2 ஆக்சிஜன் தெரியாது நெட் சார்ஜ் 0 ஸோ x = -2. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா -1 இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து -2 குறைஞ்சிருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சிஜன் வந்து ஃப்ரீ எலமெண்ட்டாக இருக்குது தனியாக இருக்குது ஸோ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. ஸோ -1-லிருந்து 0-க்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து ரிடியூஸும் ஆகிருக்கு அதே மாதிரி ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு தான் பேர் டிஸ்ப்ரொபோஷனேஷன் ரியாக்ஷன் ஆர் ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். குளோரின் இருக்குது குளோரின் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு KCl பொட்டாசியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைட் KClO3 +H2O கிடைக்கும். இப்போ வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்ணுறதுமே வந்து நம்ம ஒவ்வொரு நம்பராக சேஞ்ச் பண்ணி பார்த்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டியது தான். இப்போது இங்கே 2 குளோரின் இருக்குது இங்கேயும் 2 குளோரின் இருக்குது அதே மாதிரி பொட்டாசியம் இங்கே 1 தான் இருக்குது இங்கே 2 இருக்குது ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்குது இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே 2 போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ரஃபாக போட்டு பார்க்கணும் அப்புறம் தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே 2 பொட்டாசியம் இருக்குது ஸோ இங்கேயும் 2 பொட்டாசியம் ஹைட்ரஜன் இங்கே 2 இங்கேயும் 2 இருக்குது. ஆனால் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இங்கே 2 ஆக்சிஜன் தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வந்து 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இதை வந்து இதை வச்சு பேலன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஆக்சிஜனுடைய அந்த கவுண்ட்டை வந்து மாற்றணும். இங்கே 2 போட்டு பார்க்கணும் 2 போட்டு பார்த்தா வந்து பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். 2 போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பொட்டாசியம் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்காது. அப்போ நீங்கள் 3-ங்கிற நம்பர் போடும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே 3 போடும்போது இங்கே 6 ஹைட்ரஜன் இருக்குது அதே மாதிரி 6 ஆக்சிஜன் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல வந்து 6-னு மாற்றணும் 6-னு போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பொட்டாசியம் வந்து 6 ஆகிடுது இங்கே பொட்டாசியம் 2 தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதனா ஒரு இடத்துல வந்து 5-னு போடணும் அப்போ தான் 6 பொட்டாசியம் வரும் இல்லையா. நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து இந்த ஆக்சிஜனில் பேலன்ஸ் பண்ணிட்டோம் மறுபடியும் இந்த இடத்துல 5 போட்டோம்னா வந்து பேலன்ஸாக இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 5-னு போடுவோம் அப்போ பொட்டாசியம் வந்து 5 ஆகிடுது. குளோரின் பார்த்தீங்கன்னா 6 குளோரின் இருக்குது இங்கே 2 குளோரின் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 3-னு போடும்போது அந்த குளோரினும் பேலன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்து தான் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல குளோரின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்குது ஸோ இதோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டாசியத்துக்கு வந்து +1 ஸோ அதனால் வந்து குளோரினுக்கு வந்து -1. ஸோ 0-லிருந்து -1-க்கு குறைஞ்சிருக்கு அப்போது இது வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு ரிடக்ஷன் ஆகிருக்கு இல்லையா. அதே மாதிரி
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா KClO3ல பார்த்தீங்கன்னா KClO3 என்ன இருக்குது? பொட்டாசியத்துக்கு வந்து +1, குளோரின் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஆக்சிஜனுக்கு வந்து -2, ஸோ 3க்கு -6, ஸோ எக்ஸ் -5 இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு +5, ஸோ இந்த இடத்துல வந்து +5 வருது. ஸோ வந்து குளோரின் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரே குளோரின் வந்து ரிடியூஸும் ஆகிருக்கு ஆக்சிடேஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் வந்து ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்.